கடந்த 31ஆம் தேதி நம்ம நாமக்கல் மாவட்டம் பரமத்தி கபிலர் மலை தொகுதியில் இருகூர் கிராமத்தில் இந்த செஞ்சுண்டையாம்பாளையம் அப்படிங்கிற இங்கே கிராமத்தில் குக்கிராமத்தில் வந்து சிறுத்தை புலி நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத தகவல் அறிஞ்சு கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டி 30 நாள் கண்ணுக்குட்டியை வந்து அது கொன்றதாக தகவல் அறிஞ்சு நான் மாவட்ட ஆட்சியர் உட்பட வனத்துறை அதிகாரிகள் மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் உட்பட அனைவரும் வந்து இந்த இடத்த பார்வையிட்டோம். அன்றைக்கே நம்ம வனத்துறை சார்பாக நடவடிக்கைகளை எடுத்து வரோம். இந்த சிறுத்தை புலிகளை பிடிக்கிறதுக்காக வனத்துறை சார்பாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாளாக ஒரு 6 சம்பவங்கள் வந்து ஒரு பக்கத்தில் தோட்டத்தில் இருக்கிற ஆடு, ஒரு நாய், ஒரு கண்ணுக்குட்டி அப்படிங்கிறத இந்த சிறுத்தை புலி கடித்ததாக தகவல் தெரிஞ்சு இப்போ வந்து வனத்துறை சார்பாக ஏற்கனவே நாங்கள் 2 கேஜ் வச்சுருக்குறோம். 2 கேஜ் இது இல்லாமல் கேமரா ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 4 கேமராஸை வந்து வச்சுருக்குறோம். அது இல்லாமல் ட்ரோன் கேமரா மூலியமாக சிறுத்தை புலி எங்கெங்கே நடமாடிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் ட்ரோன் கேமரா மூலியமாக நாங்கள் தேடிட்டுருக்குறோம். இது இல்லாமல் கிட்டத்தட்ட 42 வனத்துறை அதிகாரிகள் இதை பயனில் இந்த பணியில் இருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இந்த சிறுத்தை புலி இங்கே நடமாடிட்டுருக்கு, அங்கங்கே ஒரு ஆட்டுக்குட்டியோ இது மாதிரி கடிச்சிட்ருக்கறனால மேலும் வந்து இதை தீவிரமாக இந்த சிறுத்தை புலியை பிடிக்கணுங்கிற எண்ணத்தில் 3 ட்ராக்கர்ஸ், ஒரு மலைவாழ் ட்ராக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் வனத்துறை சார்பாக, அவங்க வந்து இன்னமும் இந்த புலியை பிடிக்கிறதுக்கு அந்த நுட்பம் தெரிஞ்சவங்க, அவங்களும் வர இருக்கிறாங்க, இன்றைக்கி சாயங்காலம் வர இருக்கிறாங்க. இது இல்லாமல் எலைட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புலியை பிடிக்கிறதுக்கான உபகரணங்கள் இன்னும் கூடுதல் நவீன முறையில் அவங்கக்கிட்ட இருக்குது. அது 4 பேர் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர்லேருந்து வைகை டேம்லேருந்து வந்திருக்கிறாங்க. இது இல்லாமல் 2 டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே ஒருத்தர் ரிட்டையர்டும் இன்னொரு டாக்டர் வெட்டினரின் இருக்கிறாங்க. அவங்க கைடன்ஸும் நம்மளுக்கு இதில் சிறுத்தை புலியை பிடிக்கிறதுக்காக வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருக்கிறாங்க. இது மாதிரி பிடிக்கிறது அனைத்து முயற்சியும் வனத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரமாக அதை பிடிக்க இருக்கிறோம். இந்த கேமராவை அதிகப்படுத்திருக்கிறோம். ஏற்கனவே 4 கேமரா இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச், ஒரு 5 to 8 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இந்த சிறுத்தை புலி நடமாடிக்கிட்டுருக்கு. அதையும் நாங்கள் இப்போ கண்டறிஞ்சிருக்கிறோம். அதோட பக் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட பாத சுவடுகள் அது எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். எங்கெங்கே நடமாடிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இப்போ எந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து கேமரா வைக்கிறதுக்கும் கேஜஸை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக கூடுதலாக இன்னொரு 2 கேஜு இன்னொரு 3-4 கேமராவை அதிகப்படுத்துறதுக்காக நான் வனத்துறை அதிகாரிகிட்ட அறிவுரை சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி கூடிய சீக்கிரமாக கண்டிப்பாக பிடிப்போங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் பிடிச்சிருவோங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லா பணியும் பண்ணிகிட்ருக்குறோம். இருந்தாலும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வனத்துறை சார்பாக மாவட்ட நிர்வாக சார்பாக எந்தெந்த இடத்துல போனாலும் மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பரப்புரை ஆட்டிகிட்ருக்குறோம். இது இல்லாமல் நம்ம வந்து யாருக்கும் மக்களுக்கு இது வரைக்கும் எந்த ஆபத்தும் வந்ததில்லை. அதே மாதிரி அங்கே இருக்கிற அவங்க வளர்க்குற செல்ல பிராணிகள், அது நாயாக இருக்கட்டும், மாடு ஆடாக இருக்கட்டும், அது எந்தெந்த நேரத்தில் வெளியில் கட்டி வைக்கணும், எப்பப்போ நைட்டில் அடைச்சி வைக்கணுங்கிற அறிவுரைகளையும் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதனால் மக்கள் எதுவும் பயப்பட வேணாம். உங்களுக்கு நாங்கள் சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கணும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக நாங்கள் அந்த சிறுத்தையை பிடிச்சிருவோம், முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிருவோம். இல்லாட்டி கூட நம்ம அந்த வெளியில் அது எங்கேருந்து காடுகள்லேருந்து வந்திருக்குங்கிறதையும் நாங்கள் அரைஞ்சிட்ருக்கோம். ஏன்னா ஒன்று வந்து திண்டுக்கல் காடுகள்லேருந்து, கொடைக்கானல் அங்கே இருக்கிற காடுகள்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை சத்தியமங்கலம் காடுகள்லேருந்து வந்திருக்கலாம். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 20 வருஷமாக இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சிறுத்தை புலி நடமாட்டமும் இல்லை. இருப்பினும் இந்த மாதிரி நடமாட்டம் இப்போ இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு அதை பிடிக்க பார்ப்போம், இல்லை அதை விரட்டி அடிக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நம்ம எடுப்போங்கிறத கால்நடை இறந்துடும். கண்டிப்பாக அதுக்கான என்னங்கிறத ஆலோசிச்சுட்டு அதுக்கான முடிஞ்ச நஷ்டங்களை ட்ரைக்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம்.